இப்போ சமோசாக்கு தேவையான மைதா சேர்க்குற 2 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஆப்பம் சோடா மாவு சேர்த்துக்கலாம். இது கட்டாயம் சேர்க்கணும். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெய் இருந்தால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். மாவு லூஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுப்போம். நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுப்போம். சப்பாத்திக்கு இது சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கட்டியாக. இதை அப்படியே எடுத்து ஓரம் வச்சுருவோம். நம்ம எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு ஒரு வாணல் வச்சுருக்கேன். நம்ம 1/50 கிராம் எண்ணெய் சேர்த்துப்போம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சின்னதாக. அதையும் இதோடு சேர்த்துப்போம். இது நல்லா வதங்கட்டும். நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் இதோடு சேர்த்து வதக்கிடுவோம். இது வதங்கட்டும் நல்லா. இது கூட நம்ம உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கிடுத்து இது கூடவே இதை மசிச்சு வச்சுப்போனோமே, கட் பண்ண வேண்டாம். மசித்தாலே நல்லாயிருக்கும். கட் பண்ணால் அங்கங்கே துண்டு துண்டாக இருக்கும். கொஞ்சம் மசித்த மாதிரி இருந்தால் நம்ம சமோசாக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் நான் மசித்து வச்சுருக்கேன். ஒரு கரம் மசாலா சேர்த்தா தான் அது கொஞ்சம் வாசனை கிடைக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரம் பார்த்துட்டு நீங்கள் காரம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணும் இது கூட பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சிடுத்து இது, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து இதை வச்சுட்டு சமோசாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் 1/2 உப்பு சேர்த்தா போதும். நல்லா உருளைக்கிழங்குலாம் வேக வைக்க வேண்டாம், உப்பெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எடுத்து உருட்டி வச்சுருக்கோம். நம்ம இப்போ இது கூடவே நம்ம இந்த இதை சேர்த்துப்போம். மைதா கொஞ்சம் சேர்த்து திரட்டி வச்சுப்போம். நல்லா பெருசாக திரட்டி வச்சுப்போம். நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சுப்போம். இதில் நம்ம 1 பீஸா கட்டர் இருந்தால் எடுத்து கட் பண்ணிக்கோங்க, இல்லை கத்தி இருந்தாலும் கத்தியில் கட் பண்ணிக்கலாம். நம்ம உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃபாக கட் பண்ணிடலாம். 1/2 எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம்
இப்போ இந்த சீட்டை இப்படி எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் போட்டு, தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் மைதா இருந்தாலும் மைதாவையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்படி ஒட்டிடுங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடையே சேர்த்துப்போம். உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி காய்கறி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செஞ்சு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது இப்படி மடிக்கும்போது இதையும் இதோட இப்படி மடிச்சுக்கோங்க. இதை அப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இதுக்கும் தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். சமோசா ரெடி. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுது. நம்ம ஒவ்வொரு சமோசாவாக போட்டு எடுத்துப்போம். ரெண்டு ரெண்டாக போட்டுடலாம். போடும்போது கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். ஏன்னா உள்ளே நல்லா வேகணும், இல்லைன்னா சீக்கிரமாக மேலே மட்டும் வெந்துடும், கலர் வந்துடும். நல்லா வேகட்டும். பொறுமையாக வேகட்டும். இது இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். இங்கே பாருங்கள், கலர் இந்த மாதிரி கலர் வந்துருச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம். ஓகே, இந்த சமோசா எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க.